தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, திருநூற்று பச்சை சோப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து, திருநூற்று பச்சை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், காஸ்டிக் சோடா வந்து ஒரு கப்பு, பேப்பர் கப்பில் ஒரு கப்பு, தண்ணி வந்து 2.5 கப்பு, தண்ணி 2.5 கப்பு, தேங்காய் எண்ணெய் 1/2 கப்பு, பாசத்துக்கு செண்டு. இது நல்ல வாசமாக இருக்குங்க இந்த மூலிகை. இது வந்து இதே திருநூற்று பச்சை மூலிகை செடி, இப்படி தான் இருக்குது இலை. இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து, நம்ம எந்த அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து சார் எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணி சேர்த்து இதில் 1 கப்பு வந்து சார் எடுத்து வச்சுக்கணும். இந்த திருநூற்று பச்சையோட மருத்துவ குணம் வந்து, சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பிட்ற இலை தானுங்க. குளிக்கிறதுக்கு வந்து போட்டுக்கலாங்க, உடம்பு குளிகளுக்கு வந்து இதை உபயோகப்படுத்தலாம். குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் சார் எடுத்து சங்கில் வந்து கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. குளிக்கும்போது கூட உடம்புக்கெல்லாம் மசாஜ் இதை போட்டு அந்த சாறு வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு விடுவாங்க. கை கால் மேலெல்லாம் வலிக்காமல் இருக்குது, சளி நீங்கும் அப்படிங்கிறதுக்காக இது நல்ல ஒரு மருத்துவ மூலிகை தாங்க. நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம்ல, இது எப்படி சோப்பு செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. நம்ம வந்து தண்ணி வந்து 2.5 கப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம எல்லா சோப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே மெஷர்மெண்ட்டு தாங்க. தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு வந்து அதே மெஷர்மெண்ட்டு தான். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து 2.5 கப்புங்க தண்ணி. இப்போ வந்து நம்ம காஸ்டிக் சோடா போட்டுக்கலாங்க. இது காஸ்டிக் சோடா போடும்போது ஒரு நல்ல ஒரு வீரியமான நெடி வரும், அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும். நல்லா ஹீட்டாக இருக்கும் இந்த தண்ணியும் காஸ்டிக் சோடா சேரும்போது நல்லா ஹீட்டாக இருக்குது. பார்த்துறேன் நான் எல்லா எபிசோட்லையும் நான் இப்போ சொல்லியிருக்கிறேங்க, இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டுங்க, சேஃப்டியாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேங்க. இது வந்து ஆறுறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிருங்க, நல்லா கூல் ஆகட்டுங்க. நம்ம வந்து அடுத்து அப்புறம் தேங்காயில் சேர்த்துக்கலாம், அப்படி நம்ம வச்சிடலாங்க. இந்த இலையோட ஜூஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கூல் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செக்கெண்ணெயே வாங்கிக்கோங்க, கடையில் வாங்குகிற பாட்டில் வாங்குகிற எண்ணெயில் இதுக்கு வந்து சரி வராதுங்க. இது வந்து 1/2 கப்பு. இதை வந்து நம்ம குச்சி அல்லது கரண்டி, பிளண்டர் இருந்தாலும் நம்ம வந்து இட்லி மாவு பார்த்து கடிச்சிக்கலாங்க. இந்த பதத்துக்கு நம்ம அடித்த பிறகு நம்ம திருநூற்று பச்சை இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. காஸ்டிக் சோடா அளவுக்கு தண்ணி கலந்து அரைச்சி அரைச்சி வடித்த ஜூஸ் இது. இப்போ நான் கொஞ்சம் நேரம் கலந்துக்கலாங்க. இப்படியே இட்லி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து செண்டு வந்து ஒரு 4-5 சொட்டு இதில் சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எந்த செண்டு பிடிக்குமோ மாதம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. செண்டு வேண்டானாலும் விட்டுடலாம், நம்ம சௌகரியப்படி இந்த செண்டு வந்து சேர்த்துறது. இது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க, அதுக்காக சேர்த்துக்கிறது. இப்போ வந்து நம்ம சோப்பு எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்காக தேங்காய் எண்ணெயை இப்படி தடவி வச்சுக்கலாங்க. இந்த ட்ரேவில் மோல்டில் எல்லாமே நம்ம தடவி வச்சுக்கலாங்க, அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம ஊற்றிட்டு பார்க்கலாங்க.
இப்படி ஊற்றி வச்சுங்க. இன்றைக்கி நைட்டு இப்படி ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நம்ம காலையில் பார்க்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். பேப்பர் கப்பில் வந்து ஊற்றிக்கிட்டாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த கலர் வந்திருக்குது பாருங்கள். நம்ம வந்து கலருக்காக எந்த கெமிக்கலும் சேர்த்துல இந்த கலர் வந்திருக்குது. இந்த திருநூற்று பச்சை வந்து எல்லாத்துக்குமே கிடைக்குது கிடைக்கலைங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் இது இந்த மூலிகை இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் கிடைக்கிற மூலிகையை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா சேர்த்துனா தாங்க சோப்பு வரும். சளி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பச்சையாக வந்து அந்த சாறு குடித்தா கண்டிப்பாக சரியாகும். குழந்தையெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் வந்து கொடுக்கலாம். திருநூற்று பச்சைன்னு நம்ம சித்தர்கள் அந்த மூலிகையை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து உபயோகத்துக்காகட்டுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் அதனுடைய விதை. இது வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியாக இருந்தால் கூட வீட்டில் கூட வச்சுக்கலாங்க. இதை தேய்ச்சோம்னா சின்னதாக ஒரு சின்னமாக சின்னதாக கடுகு விட சின்னதாக இருக்குங்க விதை. இப்படி தேய்ச்சி மண்ணில் போட்டு விட்டாலே நல்லா வந்துக்குங்க. இலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இலை. இது வந்து ஒரு இலை எடுத்து பச்சையாக கூட மென்று சாப்பிட்லாம். ஒன்றும் பண்ணாதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கூட இப்போ சாப்பிட்ற குழந்தைகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாங்க. சளி இருக்கிறவங்களுக்கு இது அப்படி பச்சையாக வந்து ஒரு கைப்பிடி போட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த சாய இறங்கியிருக்குங்கள அந்தோட தண்ணியோடு குளிச்சு விடலாம். குழந்தைகளுக்கு நல்லா கைகால் வலி மேல் வலியெல்லாம் இருக்காது. நல்லா தூங்குவாங்க. சின்ன குழந்தையெல்லாம் கூட தூக்கம் வராதையெல்லாம் கூட இதில் வந்து குளிச்சுட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும். இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது. இது நம்ம வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து அப்படியே நிழலில் வந்து ஒரு 10 நாள் வச்சுட்டோம்னா காஞ்சிக்குங்க. அப்புறம் 30 நாள் கழிச்சு தாங்க நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கணும். தூதுவளை இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகள் துளசி இதெல்லாம் இருக்குதுங்கள்ல இதில் ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இது வந்து குளியலுக்கு இது வந்து சைடு எஃபெக்ட் வராது. இது குளியல் சோப்பில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு வகையில் சளி தொந்தரவு இருக்கிறவங்களாம் அதிகமாக வந்து மூலிகைகள் வந்து குழந்தையிலிருந்தே கொடுத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உடம்பு ஆரோக்கியம் வரும். இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்து நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இயற்கையாகவே புகை பிடிக்கிற மாதிரிலாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நூறு வருஷம் வாழ்கிறதுக்காக நம்ம உடம்பில் வந்து சளி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்காக இந்த திருநூற்று பச்சைங்கிற ஒரு மூலிகையை நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் இயற்கையாக வந்து சாப்பிட்றது நல்லது. கொஞ்சமாக அதுவும் அளவு முறையாகத்தேன். குழந்தைகளுக்கெல்லாம் சிறு குழந்தையிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வாரத்தில் 1 நாள் 3 நாள் 2 நாளைக்கு ஒருக்கா தினமும் வேண்டியதில்லை. கிடைக்கிறப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். மூலிகைகள்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சளி தொந்தரவு வராது. சளி தொந்தரவு இருந்ததுனா தாங்க அடுத்தடுத்து பல நோய்களை கூட்டிக்கிட்டு வரும். அதனால் வந்து இதுக்கு பேரே பாருங்கள் திருநூற்று பச்சைன்னு வச்சுருக்கிறாங்க. அருமையான இந்த மூலிகை நல்ல மணம். மூலிகைகளோட வாசம் நல்ல மணம். இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து புகை பிடிக்கிறதெல்லாம் கூட இதை வந்து நிழல் காய்ச்சல் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு புகை பிடிக்கலாம். இதை வந்து நிழலையே வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சுக்குங்க. நிழல் காய்ச்சல் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா 30 நாள் கழித்து வந்து குளிக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து இன்னொரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.